நடிகர் விஷ்ணு விஷால் நடிப்பில் வெளியாகி நல்ல வரவேற்பு பெற்று வருகிறது லால் சலாம் திரைப்படம். இந்த படத்தின் ப்ரமோஷன் பணிகளில் கலந்து கொண்ட விஷ்ணு விஷால் பிரபல இணையதளத்துக்கு கொடுத்த பேட்டி ஒன்றில் முதன்முறையாக தன்னுடைய விவாகரத்து மற்றும் இரண்டாவது திருமணம் குறித்து பகிர்ந்து கொண்டுள்ள தகவல் வைரலாகி வருகிறது. கிரிக்கெட் விளையாட்டு வீரராக மாற வேண்டும் என நினைத்தவர் விஷ்ணு விஷால். ஆனால் ஒரு சில காரணங்களால் கிரிக்கெட் பயிற்சியை விட்டு முழுமையாக விலகிய விஷ்ணு விஷால் ஐடி துறையில் பணியாற்ற சென்ற நிலையில் பின்னர் திரைப்படங்களில் நடிக்க வாய்ப்பு தேடினார். அந்த வகையில் கடந்த 2009 சுசீந்திரன் இயக்கத்தில் வெளியான வெண்ணிலா கபடி குழு படத்தில் நடிக்க வாய்ப்பு கிடைத்தது. முதல் படமே இவருக்கு மிகப்பெரிய வெற்றியை தேடி கொடுத்ததால் அடுத்தடுத்து பலே பாண்டியா, துரோகி, குள்ளநரி கூட்டம், நீர்பறவை, முண்டாசுப்பட்டி, ஜீவா, இன்று நேற்று நாளை, வேலனு வந்துட்ட வெள்ளக்காரம் போன்ற படங்களில் நடித்தார். குறிப்பாக நீர்பறவை படத்தில் நடிக்கும்போது படத்தின் துணை இயக்குநராக பணியாற்றிய பிரபல நடிகர் நடராஜன் மகள் ரஜினியை காதலித்து விஷ்ணு விஷால் அவரையே திருமணமும் செய்து கொண்டார். இந்த தம்பதிகளுக்கு தற்பொழுது ஆரியன் என்ற மகன் ஒருவன் உள்ளார். 2010 ரஜினியை காதலித்து கரம் பிடித்த விஷ்ணு விஷால் 2018 கருத்து வேறுபாடு காரணமாக பிரிந்தார். இவர்களின் விவாகரத்துக்கு பின்னர் எந்த ஒரு பேட்டியிலும் தன்னுடைய விவாகரத்து குறித்து பேசாத விஷ்ணு விஷால் முதன்முறையாக தற்பொழுது வாய் திறந்துள்ளார். இது குறித்து அவர் கொடுத்த பேட்டியில் தன்னுடைய முன்னாள் மனைவியிடம் இருந்து விவாகரத்து பெற வேண்டும் என்கிற முடிவை நான் எடுக்கவில்லை. நீதிமன்றத்தில் கேட்கும் போது கூட அவர்தான் என்னை விட்டு பிரிந்து செல்ல வேண்டும் என கூறினார். நான் அமைதியாகத்தான் இருந்தேன் என தெரிவித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து பேட்மிண்டன் வீராங்கனை ஜுவாலா கட்டாவை காதலித்து திருமணம் செய்து கொண்டது குறித்து பேசியுள்ளதாவது, ரஜினியை பிரிந்த பிறகு என்னுடைய வாழ்க்கையில் மீண்டும் திருமணம் செய்து கொள்வேன் என்று நினைத்து கூட நான் பார்க்கவில்லை. அப்போதுதான் ஜுவாலா கட்டாவை சந்தித்து பழக ஆரம்பித்தேன். மிகவும் பாசிட்டிவான பெண் அவர். என்னுடன் பழக துவங்கியதுமே எனக்கு மகன் ஒருவன் இருப்பதையும் நான் இனி திருமணம் செய்து கொள்ளப் போவதில்லை என்பதையும் தெளிவாக கூறினேன். ஆனால் அவர் என்னை பிடித்திருக்கிறது என்று கூறினார். அதற்கு பின் தான் ஒரு பிரச்சனையை காட்டி மற்றவர்களின் ஆசையை ஏன் புறக்கணிக்க வேண்டும் என்று நினைக்க தோன்றியது. அவரும் ஒரு விவாகரத்தான பெண் தான். அவருக்கும் மீண்டும் திருமணம் செய்து கொள்ள வேண்டும், குழந்தை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்கிற ஆசையெல்லாம் இருந்தது. அதே போல் ஜுவாலாவின் மென்மையான குணம் எனக்கு பிடித்திருந்தது. இதனைத் தொடர்ந்து இரண்டாவதாக அவரை திருமணம் செய்து கொள்ளலாம் என முடிவு செய்து என் முடிவை மாற்றிக்கொண்டேன். மேலும் ஜுவாலா கட்டாவிடம் திருமணத்திற்கு முன்பே என்னுடைய மகனுக்காக மீண்டும் நான் ரஜினியிடம் சென்றால் என்ன செய்வாய் என்று கேட்டேன். அதற்காக அதுதான் என்னுடைய தலையெழுத்து என்றால் நான் என்ன செய்ய முடியும் என்று கூறியதாகவும் தெரிவித்துள்ளார். இந்த விஷயம் மீண்டும் பரவலாக பேசப்பட்டு வருகிறது. ஓகே வியூவர்ஸ், இது போல சினிமா செய்திகளை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க மறக்காம சினி டைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.